வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நம்ம பத்திரப்பதிவு கட்டணம், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிட்ட பிறகு ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்தெல்லாம் போட்டு பத்திரம் முடிஞ்சிருது. அந்த பத்திரம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த பத்திரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க வந்து ஒரு மனு கொடுத்தா அந்த பத்திரத்தை சப்ரெஜிஸ்ட்ரார் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. அப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளோட கிளைண்ட்டு அவர் நமக்கு கால் பண்ணி, ரொம்ப நாள் வந்து அவர் நமக்கு பழகின கிளைண்ட்டு, நம்மளோட பெய்டு கிளைண்ட் அவர். அப்படி அவருக்கு அந்த க்வெஸ்சன் கேட்குறப்ப, சார் இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், அப்படி ஒரு ஹோல்ட் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படின்னோன்னே, அது சம்மந்தப்பட்ட ஏதாவது தீர்ப்புகள் இருக்கான்னு பார்க்குறப்ப, 2004 பாலுசாமி வெர்சஸ் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், 2004 ஒரு தீர்ப்பாயிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் வந்து பணத்தை, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ரெண்டத்தையும் கட்டி ஒரு பத்திரத்தை பதிவு செய்து முடிச்சிட்டாங்க, ரெஜிஸ்ட்ரார் சீல் போட்டு கையெழுத்து போட்டார்னா, அது தவறான பத்திரமாக இருந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிற உரிமை வந்து சார் பதிவாளருக்கு வந்து கிடையாது. சார் பதிவாளர் மட்டும் இல்லை, எந்த வித சில கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மேட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சார் பதிவாளர்கிட்ட வராது, ரெஜிஸ்ட்ரார் தான் ரெஜிஸ்டர் பண்ணும். சில ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு பதிவாளர் இருப்பார். அப்படி வந்து பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் வந்து அதை நம்ம தடுத்து நிறுத்தினா அது தப்பு இல்லை. ஒன்ஸ் ஆஃப் ஆல் பதிவு செஞ்சிட்ட பிறகு வந்து நீங்கள் வந்து அந்த அப்ஜெக்ஷனை மார்க் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியாது. அதனால தான் அரெஸ்ட் அப்படின்பாங்க. டாக்குமெண்ட் அரெஸ்ட் வந்து இல்லீகல், ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கான பணத்தை அவங்க கட்டிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் இல்லீகல், அதனால் பாதிக்கப்பட்டவங்க அக்ரீடு பார்ட்டி அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டு முறைப்படி ஒரு நீதிமன்ற பேரானையோ அல்லது வந்து அதுக்கான சிவில் கோர்ட்டில் போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நல் அண்ட் வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு போகலாமே ஒழிய, பணத்தை கட்டிட்ட பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்ட பிறகு அந்த டாக்குமெண்ட்டை கையில் கொடுத்துடணும். அதுதான் ரூல் 55 and 56 வந்து இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட ரூல்ஸு, சட்டம், சட்டத்தை ஃபாலோ பண்ண ரூல்ஸு, அது கிளியராக சொல்லுது அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை வைத்து அவர்களுக்கு உண்டான தேவையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலில் வந்து க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னு ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னதுக்கு இணங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த அக்ரீவ்டு பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டியை பாதிக்கப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த போலி பத்திரத்தினால அந்த பார்ட்டி வந்து நீதிமன்றத்தை அணுகி வந்து உரிய நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுல தெளிவாகவே சொல்லிடுது. அதனால் எந்தவித பதிவுமே, அந்த பதிவு கட்டணம், அதாவது பதிவு பண்ணிட்டாலே வந்து சொத்தில் நமக்கு கிளியர் ஆகிடுது, நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்றத பழைய வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் நம்மளோட சேனல் வீடியோலேயே. பதிவு செஞ்சிட்டா மட்டும் ஒரு சொத்து அதுக்கான டைட்டில் நமக்கு வந்துடாது. ஸோ அது வந்து நியாயமாக அந்த பொருள் உங்களுடையதாக இருக்கணும், எழுதி கொடுப்பவருக்கு வந்து எழுதி கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கணும், அதான் டைட்டில் அப்படின்பாங்க. அந்த டைட்டிலில் வந்து சில இடங்களில் டாக்குமெண்ட் ஃப்ராட்னால மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாவுலேயே அந்த பத்திரம் வந்து உங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு ஆகிடாது, அதுக்கு கரெக்டான டைட்டில் இருக்கணும். அதை வந்து க்வெஸ்டினபிள் இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு நமக்கு உரிமை இருக்குது அப்படின்றப்ப அந்த பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தையும் நம்ம தள்ளுபடி பண்ணுற வைக்கிறதுக்கு சட்டத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் பதிவு பண்ணிட்டார் ரெஜிஸ்ட்ரார்னால் அதை எப்படிப்பட்டாவது அவர் வந்து ரெஜிஸ்ட்ரார் வந்து உரிய நபர்களிடம், அவங்க தப்பான ஆட்களாகவே இருந்தாலும் அதை ஒப்படைத்து தான் ஆக வேண்டும். இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல் சொல்லுது. ஸோ இதை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துருக்கேன். மேலும் ஒரு நல்ல சட்டத்தகவலோடு நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீன் ஆனந்த், நன்றி.